அதே மாதிரி என்னுடைய பேரனை நடித்த வைபவ் ரொம்ப இயல்பாக அவர் அவர் நின்னாலே இந்த இப்படியே பரதாமல் இப்படி ஒரு அப்ராணியா நில்லியான்ட்டு ஒரு டைரக்டர் சொல்லணும்னு அவசியமே இல்லை. வைபவ் சும்மா வந்து நின்னாலே அது அப்ராணியாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு முகத்தோடு இருக்க ஒருத்தரை எனக்கு பேரனை நடிக்க வச்சு ரொம்ப அருமையான நடிச்சிருக்காரு. ரோபோ சங்கரும் இவர் வைபவம் சேர்ந்து கலக்கிற அந்த காமெடி சீன்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதில் பார்வதி நாயர் வந்து ஹீரோயின். அவங்கள ஸ்கூட்டரில் ஏற்றிட்டு போகிற மாதிரி ஒரு காட்சி பீச்சில் எடுத்தாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு தாத்தா கேரக்டரை ஹீரோயினை பின்னால் உட்கார வச்சு அது புது ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு போனேன்னு சொல்லவும் டைரக்டர்கிட்ட பரவாயில்ல என்னையும் மதித்து ஹீரோயினை பின்னால் உட்கார வச்சு ஓட்டிகிட்டு போகிற ஒரு காட்சியாக இருந்து நான் உடனே அந்த பார்வதி ரொம்ப பயந்தாங்க. ஆள் ஒரு டைப்பாக இருக்காரு இவர் ஓட்டிடுவாரா அல்லது ஏதாவது ஆயிருமோன்ட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே பின்னால் உட்காந்தாங்க. சொன்னது மாதிரியே கொஞ்சம் தூரம் போனோன்னே கீழே விழுந்துட்டேன் ரெண்டு பேரும். உடனே ஐயோயம்மா ஐயோயம்மான்ட்டு பொறே பயந்து அவங்க கையிலெல்லாம் லேசாக காயமாகி அப்போ தான் யோசித்தேன் லியோனி இது உனக்கு தேவையில்லாத வேலைடா. ஹீரோயினை வந்து பின்னாடி உட்கார வச்சு நீ ஓட்டிட்டு போகிறத டைரக்டர் கேட்டாருங்கிறதுக்காக உடனே நீ எஸ்ன்னு சொல்லிடுறதா அப்படின்னு சொல்லி அந்த கீழே விழுந்த அந்த சம்பவத்தை ரொம்ப ஒரு ஹீரோயின்னா பெருசாக பில்டப் பண்ணியிருப்பாங்க. ஐயோ வாட் ஹேப்பன்ட் இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு காயத்தை காமிச்சு பெரிய பில்டப் பண்ணியிருப்பாங்க. அதை பெருசாக எடுத்துக்காம அடுத்த நிமிஷமே ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணி தொடர்ந்து நடித்தாங்க. பார்வதி நாயர் ரொம்ப அருமையாக அந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள். ஆலம்பனா அப்படிங்கிற அந்த பேரை கேட்டோன்னே எல்லாரும் இது என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு பூதம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் பட்டணத்தில் பூதத்தில் ஜாவர் சீதாராமன் நடிச்சிருப்பாரு. அவர் வந்து ஜீ பூம் பா அப்படின்னா புதுசாக அவர் என்ன நினைக்கிறாரோ அதெல்லாம் கொண்டு வருவார். அதில் ஜெய்சங்கர் வந்து கதாநாயகனை நடிச்சிருப்பாரு நாகேஷ் கூட. அப்போ அவர் ரெண்டு பேரும் கேட்பாங்க ஒரு சூப்பர் ஃபிகரை லவ் பண்ணுற மாதிரி செட் பண்ணி கொடு பூதம் அப்படின்னோடனா ஜவஹர் சீதாராமன் ஜீ பூம்பா அப்படின்னா ஒரு அழகான பொண்ணு கூட ஜெய்சங்கர் டூயட் பாடிடுவார். பாடிட்டு இருக்கிறத கேஆர் விஜயா தூரத்துலேருந்து பார்த்துருவாங்க. பார்த்துட்டு போய் உடனே கோவப்பட்டு ஜெய்சங்கர்கிட்ட கோவப்பட்டோன்னே ஜெய்சங்கர் சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் வந்து ஒரு பாட்டு கண்ணதாசன் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். அந்த பாட்டு கண்ணே கண்டதெல்லாம் காட்சியா உன் கண்ணே உண்மை சொல்லும் சாட்சியா இளம் பெண் தேகமே வெறும் சந்தேகமா கோபம் வானவில்லின் வர்ண ஜாலமா ஓ கண்ணே கண்டதெல்லாம் காட்சியா உன் கண்ணே உண்மை சொல்லும் சாட்சியா. இந்த அந்த காட்சிக்காகவே ஒரு 20 தடவை பார்த்துருப்போம் அந்த படத்தை. நீங்கள் கைதட்டுறது அந்த பாட்டுக்காக இல்லை, கேர் விஜய் அதில் ஒரு அழகான ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. இப்போ தான் உண்மை வருது பாருங்க. முனிஷ்காந்த் எப்படி சிரிக்கிறாருன்னா யாரு ஆமாம் அவங்க இருக்காங்களே எங்கள் வீட்டுக்காரமாக இருக்காங்க. நான் பாட்டுக்கு மெய் மறந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதில் ஒரு அற்புதமான காஸ்டியூமில் கேர் விஜய் வருவாங்க. அது ஸ்விம்மிங் பூலில் அப்படி நடந்து வர்ற அந்த காட்சியை பார்க்கறதுக்கே பல தடவை பட்டணத்தில் பூதம் படத்துக்கு போனோம். அதில் ஜாவர் சீதாராமன் ஜீம் பூம்பாங்கிற பூதமாக நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் செந்தில் ஒரு படத்தில் பூதமாக டிங் டிங் டிகானா டங் டங் டஹானா அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லுவார். இங்கிலீஷில் பூதம் சொல்கிற மந்திரத்துக்கு பேர் அப்ரகா டப்ரா அப்படிம்பாங்க. தமிழில் சு மந்திரகாலி அப்படிம்பாங்க. அது மாதிரி பூதங்களுக்குன்னே சில ஸ்பெஷல் எஃபெக்ட்லாம் இருக்குது. அது மாதிரி இந்த படத்தில் வந்து எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு பா விஜய், இது பாரி விஜய். என்ன வாய்ப்புனா வெறும் தாத்தா அண்ணாக்கு ஏதோ ஒரு பேரங்கூட கொஞ்சிறது இந்த மாதிரி வேலை மட்டும் இல்லை, நல்ல டான்ஸர்களோட கொஞ்ச நேரம் டான்ஸ் வேறு ஆடிருக்கேன். அந்த ரெண்டு மூமெண்ட்டுக்கு அந்த டான்ஸ் மாஸ்டர் என்கிட்ட படுத்துன பாடு அப்படின்னாங்க. அது வரமாட்டேன்ருச்சு எனக்கு. சார் நாங்கள் இருக்கோம் சார், ஆடுங்க சார். அதில் ரெண்டு டான்ஸர்ஸும் வேற என்னையா அப்பா இங்கே வாங்கப்பா பக்கத்தில் நில்லுங்கப்பா இங்கே பாருங்கப்பா நாங்கள் ஆடுறத பாருங்கன்ட்டு ரெண்டு டான்ஸர்ஸோட டான்ஸ் ஆட வச்சார் என்னையா. அதே மாதிரி ஒரு பீச் ட்ரெஸ்ஸு ஒரு ஷார்ட்ஸு ஒரு டீஷர்ட் போட்டு பீச்சில் அப்படியே கூலிங் கிளாஸ் போட்டு ஜாலியாக
அப்படியே பாரில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு காட்சி. அதே மாதிரி சண்டை காட்சி, பீட்டர் கெயின் மாஸ்டரோட டைரக்ஷனில் நான் ஒரு சண்டை காட்சி, ஒரு துப்பாக்கி அப்படி தட்டி விட்டு அப்படின்ட்டு. பீட்டர் கெயின் மாஸ்டர் வந்து லியோனிக்கு ஸ்டண்ட் பயிற்சி கொடுத்து நடிக்கிற ஒரு காட்சி. அதில் பாக்ஸர் தினா வந்து என்னை துப்பாக்கி முனையில் அப்படி நிப்பாட்டி மிரட்டிக்கிட்டு இருப்பார். அந்த சீனில் அந்த துப்பாக்கியாக நடிக்கிற அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் பீட்டர் கெயின் மாஸ்டர்கிட்ட அடி வாங்கிட்டார். காரணம், அவர் என்னை இப்படி துப்பாக்கி வச்சிருக்கப்ப என் முகத்தை பார்த்துட்டு சிரிச்சிட்டார் அவர். எஸ் கேமரா ரன்னிங் ஆக்ஷன் ஒன்று.